கண்ணப்ப நாயனார் சிவபக்தராக இருக்காரு. அவர் மானெலாம் வேட்டையாடி வருவார். அவர் வேட்டையாடி வரும்போது அதே சாமிக்கு படையில போட்டுறது. இதெல்லாம் பார்த்து பிராமணர் கொஞ்சம் எழுதி போயிடுறாங்க. அப்போ சிவன் வந்து கண்ணப்பனவருடைய அந்த அந்த தொண்டு தான் சிறந்த தொண்டு என்பதை உணர்த்துவதற்கு, இந்த பிராமணர்கள் மத்தியில் உணர்த்துவதற்கு இவங்கெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. பார்த்துட்டு இருக்கும்போது அவர் கண்ணப்ப நாயனார் வராரு. வரும்பொழுது டக்குன்னு ஒரு அந்த சிவனுடைய அந்த லிங்கத்திலேருந்து ஒரு பக்கம் ரத்தம் வடியுது. ஊனுக்கு ஊன் தான் மருந்துங்கிறனால என்ன பண்ணுறார், தன்னுடைய கண்ணை வந்து பிடுங்கி அந்த கண்ணில் அந்த ஓட்டையில் வச்சு அமுக்கிறாரு. அடுத்து பார்த்தா இன்னொரு பக்கத்துலேருந்து இன்னொரு கண்ணிலிருந்தும் சிவனுக்கு ரத்தம் வடுது. என்னடா அது இன்னொரு பக்கம் இருந்து வடியுதுன்னு சொன்னால், அப்போ இப்போ ஒரு கண்ணை வச்சாச்சு, அப்போ இன்னொரு கண்ணு தான் இவருக்கு இருக்குது, கண்ணப்ப நாயனாருக்கு. இன்னொரு கண்ணை வச்சுட்டா எந்த இடத்துல வைக்கிறதுன்னு தெரியாதுல. உடனே என்ன பண்ணுறாரு, அந்த அடையாளத்துக்காக என்ன பண்ணுறாரு, தன்னுடைய கால்களை எடுத்து விரலை பெருவரில் வச்சு அந்த அடையாளம் வச்சுக்கிறார். காலை அப்படி வச்சுக்கிறார். காலை வச்சுட்டு இன்னொரு கண்ணையும் பிடுங்கி சிவனுக்கு வைக்கிறார். ஸோ இதெல்லாம் பார்த்த பிராமணர்களுக்கு ஆடி இது போயிடுது, என்னடா அது அப்படின்ட்டு. அப்புறம் சிவனே தோற்றம் கொண்டு கண்ணப்ப நாயனாரை வந்து ஜீவசமாதி ஆக்கிட்டு அவருக்கு மோட்சம் கொடுக்குறாரு.